Hi students, நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 8th maths bookல இயற்கணிதம் டாபிக்ல எக்சர்சைஸ் 3 ப்ளேயில இருந்து 10th சம் பார்க்க போறோம். சம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ஒரு தொடர்வண்டி மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் சேர வேண்டிய இடத்திற்கு 15 நிமிடங்கள் தாமதமாக சென்று சேரும். ஆனால் அவ்வண்டி மணிக்கு 85 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் சேர வேண்டிய இடத்திற்கு 4 நிமிடங்கள் மட்டுமே தாமதமாக சென்று சேரும் எனில் அத்தொடர்வண்டி கடக்க வேண்டிய பயண தூரத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதோட ஆன்சர் போடுறோம். ஓகேவா? நம்மளுக்கு வேகத்தோட ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா வேகம் ஈக்குவல் டு தொலைவு பை நேரம். ஓகேவா? நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேகத்தை கீழையும் டயத்தை மேலேயும் மாற்றிக்கிறோம். டயத்தை வச்சு இந்த ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அதனால் நேரம் ஈக்குவல் டு இந்த நேரம் இங்கே வந்துச்சுன்னா இந்த வேகம் இங்கே வந்துடும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தொடர்வண்டி வந்து 60 கிலோமீட்டர் வேகத்தை சென்றால் அந்த இடத்துக்கு எத்தனை நிமிஷம் லேட்டாக போகுது அப்படின்னா 15 நிமிடம் லேட்டாக போதும். அப்போது ஓகேவா? அப்போது நேரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 15 நிமிடம் லேட்டாக போகும். ஓகேவா? தொலைவு நம்மளுக்கு தெரியல, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ தொலைவை எக்ஸ்னு வச்சுக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேகம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 60 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 60 கிலோமீட்டர். ஓகேவா? இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது T1 வச்சுக்குவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொடர்வண்டி வந்து 85 கிலோமீட்டர் வேகத்தை சென்றால் சேர வேண்டிய இடத்திற்கு 4 நிமிடம் மட்டுமே தாமதமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா? எத்தனை நிமிடம்? நேரம் எவ்வளவு அப்படின்னா 4 நிமிடம். ஓகேவா? எக்ஸ் அதுலேயும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ எக்ஸ் அப்படி வச்சுருக்கோம். தொலைவு தெரியாதா, தொலைவை நம்ம எக்ஸ்னு வச்சுருக்கோம். எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னா 85 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. இதை நம்ம T2 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா T1லேருந்து T2-ஐ மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? T1 என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா 15 நிமிடம் ஈக்குவல் டு எக்ஸ் பை 60 கிலோமீட்டர். ஓகேவா? T2 என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா 4 நிமிடம் எக்ஸ் பை 85 கிலோமீட்டர். இதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ எப்படி வரும் அப்படின்னா 15 நிமிடம் மைனஸ் 4 நிமிடம் ஈக்குவல் டு எக்ஸ் பை 60 கிலோமீட்டர் மைனஸ் எக்ஸ் பை 85 கிலோமீட்டர். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா 15 4 போச்சுன்னா நம்மளுக்கு எத்தனை வரும் அப்படின்னா 11 நிமிடம். இப்போ இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்னா பகுதி ரெண்டும் ஒரே நம்பராக இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும், கழிக்க முடியும். இங்கே வேறு வேறையாக இருக்கனால நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா குறுக்கு பெயர்கள் போட்டுக்கிறேன். ஓகேவா? அதாவது 85 எக்ஸு மைனஸ் 60 எக்ஸு பை இதை ரெண்டையும் கீழே பெருக்கிக்கணும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா குறுக்கு பெயர்கள். 11 நிமிடம் அப்படியே இப்போது 85 வந்து 60 மைனஸ் பண்ண என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா 5 2. இப்போ என்ன வரும் அப்படின்னா 20 x 85. இது எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மணியில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆனால் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா நிமிடம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு அப்படின்னா எத்தனை நிமிடம் அப்படின்னா 60. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த 11 வந்து 60 டிவைட் பண்ணிட்டோம்னா இது மணி. ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த டேர்ம் அப்படின். ஓகேவா? இப்போது செய்யப்போகிறோம் 11 மட்டும் இந்த சைடு இருக்கட்டும். 20 x 60 × 85. இது இங்கே வகுத்தல இருக்குது. இந்த சைடு வரும்போது எப்படி மாறிடும் அப்படின்னா பெருக்கலாக மாறிடும். ஓகேவா? இந்த 60 மேலே வரும். ஓகேவா? இந்த 60-க்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 25 பண்ண 4 × 5 பேலன்ஸ் 3 இருக்கும். 7 × 5 35. ஓகேவா? இங்கே 5 × 25. ஓகேவா? பேலன்ஸ் இருக்கிறத எழுதுவோம். 11 ஈக்குவல் டு 5 x 17 அப்படின்னு இருக்குது. இந்த 17 வந்து நம்ம இந்த சைடு பெருக்கி விட்டுருவோம். ஓகேவா? அப்போது 11 × 17. இங்கே இப்போ வகுத்தல் இருக்கும்போது ஈக்குவல்டுக்கு அந்த சைடு போகும்போது பெருக்கலாக மாறிடும். ஓகேவா? இப்போ இதை ரெண்டையும் பெருக்குனா நம்மளுக்கு என்ன வரும், 17 × 11 பெருக்குனா 7 1 7 1 வரும். கூட்டினா 7 8 1. ஓகேவா? என்ன வந்திருக்கு அப்படின்னா 187 ஈக்குவல் டு 5 x வந்திருக்கு. ஓகேவா?
இப்போ நம்ம என்ன செய்வோம், எக்ஸ் தான் வேணும், ஏன்னா எக்ஸு தான் தொலைவு, அதை தான் நம்ம தொலைவை எக்ஸ்னு வச்சுருக்கோம், இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 187 ஈக்குவல் டு எக்ஸு மட்டும் இங்கே இருக்கட்டும், இது இங்கே பெருக்கல இருக்குது, இந்த சைடு வரும்போது வகுத்தலாக மாறிடும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, 187 வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 5 வகுக்க போகிறோம். ஓகேவா? இப்போது 1 5 5 15 பேலன்ஸ் 3 இருக்கும், 7 5 35 திரும்பவும் பேலன்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னா, மீதம் 2 இருக்கும், அதோடய 2 வந்து 5 2 அடங்காத புள்ளி வச்சுட்டு அதோட 0 சேர்த்தா 20 வரும், 4 5 20. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, 37.4 கிலோமீட்டர். ஓகேவா? அப்போ தொலைவு என்ன அப்படின்னா, தொலைவு ஈக்குவல் டு 37.4 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கணும். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர்